மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதனுடைய செவ்வாய் பகவான் அற்புதமான இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை அவர் பலகீனமாக காணப்பட்டாலும் குருவினுடைய அருள் உங்களுடைய ராசிக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது சந்திரபகவானுடைய சஞ்சாரம் நல்ல இடத்திலே அமைந்திருக்கிறது திடீர் வருமானங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு செய்துள்ள லாபங்கள் வரலாம் ஏதாவது புதிய முயற்சி செய்யலாம் என்று காத்திருந்த நேரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவி செய்வார்கள் அது மட்டுமல்ல குடும்பத்திலே நல்லதொரு நிகழ்வுகள் சுபிட்சமான நிகழ்வுகள் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் காத்திருக்கிறது பெண்களுக்கு நல்ல ஒரு வலிமையும் வருமானங்களும் வரக்கூடிய நாளாக மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது ரிஷப ராசி என்பர்களே சந்திரனுடைய சஞ்சாரம் அவிட்ட நட்சத்திரத்திலே காணப்படுவது உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்வதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலையும் உங்கள் வருமானம் அதிகப்படுதலும் கிடைத்த வருமானத்தை கொண்டு முதலீடுகளை பெருக்கிக் கொள்வதும் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்கள் சாதகமாகவும் விவசாயத்துறையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் என்ஜினியரிங் துறையுள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரித்தலும் பெண்களுக்கு ஏற்றமும் வளமும் மாணவர்களுக்கு அறிவு பிரகாசமான ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் மிதுனராசி என்பர்களே உங்களுடைய சந்திராஷ்டமத்தினுடைய பிடியானது விலகி சந்தோஷங்களை சந்திக்கும் நாளாக உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் நாளாக எதிர்பார்த்திருந்த காரியங்களில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக வருமானங்கள் திருப்திகரமாக வரக்கூடிய நாளாக புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய நாளாக அதற்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக தொழில்துறை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக பெண்களுக்கு ஏற்றமுடைய வளமுடைய ஒரு நாளாக மாணவர்களுக்கு படிப்பிலே நல்லதொரு பாராட்டு கிடைக்கும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது கடகராசி என்பர்களே உங்கள் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி பயணம் செய்வது உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினுடைய தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது மனமானது சஞ்சலப்படலாம் வெளி இடங்களுக்கு சென்று வரும்பொழுது கவனம் தேவைப்படலாம் வாக்குவாதங்களிலே சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலே வாக்குவாதங்களை தவிர்த்து விடுதல் மிக நல்லது சக மனிதர்களிடத்திலே தேவையற்ற சச்சரவுகள் உருவாகலாம் குடும்ப உறவுகள் உங்களுடைய சொல்லை மதிக்காமல் போகலாம் இவைகளெல்லாம் சந்திரனுடைய எட்டாம் இடத்து சஞ்சாரத்தினால் வரக்கூடிய பலன்களாக சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் ஆனவர் சந்திரனாகவே அமைந்துவிட்டதனாலே உங்களுடைய மன வலிமையும் திட வலிமையும் கொண்டு நீங்கள் எதையும் முறியடித்து கொள்ள முடியும் என்பதை நம்புங்கள் உங்களுக்கு பராசக்தியினுடைய அருளினாலே சில காரியங்கள் அனுகூலமாகவும் அம்பாலை வேண்டிக் கொண்டு செய்கின்ற எந்த காரியத்திலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் பெறுகிறீர்கள் சிம்மராசி என்பர்களை விரையாதிபதியானவர் ஏழாம் வீட்டிலே கொண்டு அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ளே சில சச்சரவுகள் வந்து மறையக்கூடிய ஒரு நாளாக மணமகளுக்காக காத்திருப்போருக்கு மணவு கிடைக்கும் ஒரு நாளாக மணமகனுக்காக காத்திருப்போருக்கு மணமகன் கிடைக்கும் நாளாக வருமானங்கள் தேவைக்கேற்றலே வருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியம் சீராகவும் உங்கள் நினைத்த காரியத்தை செயல்படுத்திக்கொள்ள சற்று தாமதமானாலும் அது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது மாணவர்கள் சற்று கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு ஒரு ஏற்றமான ஒரு நாளாக இந்த நாள் காணப்படுகிறது கன்னி ராசி என்பர்களே லாபாதிபதியாக இருக்கிற சந்திரன் ஆறாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் செலவுகள் ஒரு பக்கம் கொடுத்து கொண்டிருக்க நன்றாக இருந்த உடல்நிலை திடீரென ஏதேனும் ஆகிவிடுகிறது என்கின்ற உள்ளூர பயம் உண்டாக்குகிறார் மனதிலே ஒரு பக்கம் குழப்பத்தை கொடுத்தாலும் தேவையற்ற மனிதர்கள் குணமாக சில சஞ்சலத்தையும் உருவாக்குகிறார் ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக்கொள்ள சொல்லுகிறார் நீங்கள் ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் நெல்லிக்கனியை உண்டு வர வேண்டியது உங்களுடைய ராசிக்கு மிக ஏற்றதுண்டு வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும்
மனைவி மக்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். பெண்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும், மாணவர்களுக்கு எழுத்து சுமை அதிகரிக்கும். துலாம் ராசி என்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி ஜீவனாதிபதி நகர்ந்து கொள்வது உங்களுடைய பூர்வீக தொழிலை பலப்படுத்துவதாக காட்டுகிறது. விவசாயத்துறையிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, இராணுவம் மற்றும் காவல்துறை பணிபுரிபவருக்கு பதவி உயர்வு, பதவி மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, பொருளாதார உயர்வு, குடும்ப உறவுகள் சந்தோஷமாக இருத்தல், அதன் மூலம் உங்களுக்கு மன நிம்மதி கிடைத்தல், வருமானங்களை பெருக்கிக் கொள்ள வாய்ப்பு உண்டாக்கி கொள்ளுதல் போன்ற அற்புதமான பலன்களும் காணப்படுகின்றன. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். விருச்சிக ராசி என்பர்களே, நான்காம் இடத்தில் இருக்கின்ற சந்திர பகவானுடைய அருளினாலே சில நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து முடிப்பீர்கள். சமுதாயத்தில் உங்களுக்கென்று இடத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். சமுதாய பணிகளை சிறந்து விளங்குவீர்கள். வெளியிட ஆதரவுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. தூரதேசத்து தகவல் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வெளிநாட்டுக்கு பயணம் செய்வோர் வெளிநாடு செய்யலாம். உத்தியோகத்தில் பணிபுரிவோர் இடம் மாற்றிக்கொள்ளலாம். வீடு மாற்ற வேண்டும் நினைப்பவர்கள் வீடு மாற்றிக்கொள்ளலாம். பணவரவு தாராளமாக இருக்கும். மனம் நினைத்த பொருளை வாங்கி மகிழும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக, மனைவிமார்கள் உங்களுக்கு அனுகூலமாக, பெண்களுக்கு ஏற்றம் வளம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தனு ராசி என்பர்களே, திடீர் வருமானங்களை பெற்றுத்தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது என்பதால் ஆச்சரியமில்லை. அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய திறமைகள் வெளிக்கொண்டு வரப்படும். உங்களுடைய திறமையினாலே சில பாராட்டு பரிசுகளை பெறக்கூடிய அற்புத ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது என சொன்னால் மிகையல்ல. உங்களுடைய வழிபாடு என்பது ஆஞ்சநேயரை குறித்து அமைந்துவிட்டால் இந்த நாள் மிக அற்புதமாக இருக்கும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. எதிர்பார்த்திருந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகும். உங்களுடைய கணவன் அல்லது மனைவி மூலமாக சில அனுகூலமான பலன்கள் காத்திருக்கின்றன. சகோதர வழியிலே சில அனுகூலமான பலன் காத்திருக்கிறது. பெண்களுக்கு தாங்கள் விரும்பிய போலே வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவதோடு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். மகர ராசி என்பவர்களே, தனஸ்தானத்தை நோக்கி சந்திர பகவான் அடியெடுத்து வைப்பதனாலே திடீர் தனவருக்கு உண்டான வாய்ப்புகள் இருப்பினும் தேவையற்ற செலவுகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது. எதிர்பார்த்திருந்த காரியங்களே சற்று தாமதமாகி முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாக உங்கள் ஆரோக்கியத்திலே சற்று இடர்பாடுகள் உண்டாகலாம். உங்களுடைய சொல் வாக்கு காப்பாற்றப்படும். கொடுத்த நாணயத்தை காப்பாற்றிக் கொள்வீர்கள். உங்களுடைய செல்வாக்கு உயரும். சமுதாயத்தில் உங்கள் பணி உயரும். உங்களுடைய மதிப்பு உயரும். பெண்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்புகள் சிறந்து விளங்கி காணப்படும். கும்பராசி என்பவர்களை, ஆறுக்குடைய சந்திர பகவான் உங்கள் ராசியை நோக்கி படையெடுக்கிறார். தேவையற்ற மனபயமும் குழப்பம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. நாளொன்று போனால் பொழுதொன்று போகிறது. உங்கள் மனதில் இருக்கின்ற குறை மட்டும் போகவில்லை என்கின்ற சிந்தனையோடு காணப்படும் நீங்கள் எப்போதும் சற்று எச்சரிக்கையாகவே இருக்கிறீர்கள். அந்த எச்சரிக்கையானது தேவைதான். அதுவே உங்களுக்கு பயமாகவும் மாறிவிடும். கடவுளை நம்ப வேண்டும். எப்போதும் அது சாதகமான பலனை தரும். இடத்த காரியமெல்லாம் வெற்றி அடைந்து விட்டால் அப்புறம் இறைவனுக்கு அங்கே வேலை என்ன? நம்முடைய வினைக்கு தான் வேலை என்ன? சில தடங்கள் வரும்போதுதான் நீங்கள் அனுபவத்தை பெறுவீர்கள். அனுபவத்தை பெறும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பெண்கள் மூலம் லாபம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்களுக்கு வேலை பலு கூடும். மாணவர்களுக்கு சுமைகள் அதிகரிக்கும். மீனராசி என்பவர்களை, கிடைத்த பணத்தை செலவு செய்யலாமா, வெளிக்கையை சொல்லிக்கு செல்லலாமா என்கின்ற எண்ணத்தோடு காத்திருப்பீர்கள். ஏதேனும் வருமானம் வந்தது, வந்த பணத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது அவசியம். தேவையற்ற இடங்களிலே பொருளை விரயம் செய்யாதீர்கள். பொருள் விரயம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யலாம், தப்பில்லை. ஆனால் ஆடம்பர பொருட்களுக்காக செலவு செய்வதை தவிர்த்து விடுங்கள். குடும்ப உறவுகள் இல்லத்திலே சில சச்சரவுகள் தோன்றி மறையும். மாணவர்களுக்கு படிப்பிலே சிந்தனை சிதறலாம். பெண்களுக்கு ஏற்றமான பலன் என்று சொன்னாலும் வேலை பலு அதிகரிக்கும். குடும்ப உறவுகளிடத்திலே சற்று இணக்கம் வேண்டும்.
மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு செலவுகளுடைய ஒரு நாளாக இருக்கிறது.